ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, அட்டர்வாஸ்டாட்டின் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, டாக்டர்ஸ் ஏன் இந்த மருந்தை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மருந்து வந்து யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம், எப்போ சாப்பிட்ணும், எந்த அளவுக்கு சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, டாக்டர்ஸ் ஏன் இந்த மருந்தை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, நம்ம உடம்புக்குள்ளே போய் இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஒன்று, நம்ம உடம்புல அதிகப்படியாக இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. ரெண்டு, அதிகப்படியான கொழுப்பு நம்ம உடம்புல இருக்கிறதுனால நம்மளுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட, ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளும் பாதிப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த கொழுப்புக்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொழுப்பு நம்ம உடம்புல அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொழுப்பு வந்துட்டு நம்மளுடைய ரத்த நாணங்களில், பிளட் வெசல்ஸில் அங்கங்கே போயிட்டு அடைச்சிக்குது. ஸோ அப்படி அடைச்சிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ரத்தம் வந்துட்டு மற்ற உறுப்புகளுக்கு வந்து போக முடியாமல் தடை ஏற்படுது. ஸோ இப்போ இதயத்துக்கு போகிற ரத்தம் வந்து ரத்த நாணத்தில் வந்துட்டு ரத்தம் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா, இந்த கொழுப்பு போய் அடைச்சிக்கிச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படும். ஏன்னா இதயத்துக்கு ரத்தம் போல, ஸோ அதனால் இதயம் வந்து செயலிழந்து போயிடும். அதேமாதிரி மூளைக்கு போகிற ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுது, இந்த கொழுப்பு போய் அடைச்சிடுச்சு அப்படின்னா மூளைக்கு ரத்தம் போகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மூளை செயலிழந்து போய் நம்ம உயிரே போயிடும். ஸோ அப்படியேப்பட்ட நம்ம உயிரை கொள்ளக்கூடிய இந்த அதிகப்படியான கொழுப்பை கரைக்க இந்த மருந்து வந்து டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து, இந்த மருந்தை வந்துட்டு பேஷண்ட் வந்து ரொம்ப நாளைக்கே எடுத்துக்கணும், கொஞ்ச காலத்துக்கு எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப நாளைக்கு தான் வந்து டாக்டர்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு தான் இந்த மெடிசன் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பேஷண்ட்டுடைய கண்டிஷனுக்கு ஏற்ப அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இந்த மாத்திரையை வந்துட்டு டாக்டரோட அட்வைஸ் படி எடுத்துக்கணும். சில பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாத்திரையை எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகிடுச்சு, கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மாத்திரையை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுமாதிரி ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா திருப்பியும் கொலஸ்ட்ரால், இந்த கொழுப்பு வந்துட்டு திருப்பியும் அதிகரிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு கொலஸ்ட்ரால் செக் பண்ணிகிட்டே வரணும், டெஸ்ட் எடுத்து செக் பண்ணிட்டு வரணும். அதேமாதிரி உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மாத்திரையுடைய அளவை நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன மாற்றத்தை வந்து நீங்கள் கொண்டுட்டு வரணும். அது என்னென்னா, உங்களுடைய உணவில் வந்து நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும், அதேமாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்மோக் புகை பிடிக்கவே கூடாது, அதுக்கப்புறம் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாது, அதுக்கப்புறம் உங்களுடைய வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். இதெல்லாம் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த மாத்திரை வந்துட்டு கொலஸ்ட்ரால் வந்துட்டு சீக்கிரமாக உங்கள் உடம்புலேருந்து கரைச்சி உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்க, உங்களை நீண்ட நாளுக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வச்சுக்க பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து, இந்த மாத்திரையை ரெண்டு விஷயத்துக்காக தான் டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை கரைப்பதற்காகவும், ரெண்டாவது வந்துட்டு ஹார்ட் அட்டாக் இதயம் வந்து செயலிழந்து போவதிலிருந்து தடுப்பதற்கும் இந்த மாத்திரையை டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. அடுத்து, இந்த மாத்திரையை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் கரைஞ்சி நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் அப்புறம் ட்ரைக்ளைசரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. அதிகமாக வந்து நம்ம உடம்புல வந்து இது சேர்வதை கண்ட்ரோல் பண்ணி நல்ல கொலஸ்ட்ரால் வந்துட்டு நம்ம உடம்புல வந்து அதிகரிக்க இந்த மாத்திரை வந்து பயன்படுது. ஸோ இப்படி தான் இந்த மாத்திரை நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பயன்படுது. அடுத்து, இந்த மாத்திரையினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் அதாவது டாய்லெட் போகிறதுல வந்துட்டு ப்ராப்ளம் ஏற்படும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், அப்புறம் அடி வயிற்றில் வந்துட்டு அப்நார்மலாக ஏதாவது பெயின் இருக்கும், அதே மாதிரி நெஞ்சு எரிச்சல் இல்லை நெஞ்சு பகுதியில் ஏதாவது உங்களுக்கு அப்நார்மலாக டிஸ்கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மாத்திரையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதய நோயிலிருந்து முழுமையான குணம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லா ஹார்ட் பேஷண்ட்டும் வந்துட்டு இந்த மாத்திரையை எடுப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருமே இதனுடைய பயன்கள் தெரிஞ்சுக்கிட்டும், சைட் எஃபெக்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.